குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலிய மாநில சிட்னியில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் சிட்னியில் இருக்கக்கூடிய இடத்துல ஆஸ்திரேலியா மற்றும் சிட்னியை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு சத்சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த இலவச சத்சங்கத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு விருப்பப்பட்டால் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைரியம் அப்படின்னா என்ன, பயம் அப்படின்னா என்ன, இந்த தைரியமும் பயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விவேகம் இல்லாத தைரியம். அது என்னங்க விவேகம் இல்லாத தைரியம் அப்படின்னா, வேகமான தைரியம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். தைரியம் மட்டும்தான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் யோசிச்சு சிந்திச்சு இது பண்ணால் நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் விடும். இப்போ நம்ம தைரியமாக இந்த முடிவு எடுக்கிறோம், இதோட கான்சிக்வன்சஸ் இதோட விளைவுகள் என்ன, இதனால நம்ம இன்னும் பல பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க போறோமா, இந்த மாதிரியான விவேகம் சார்ந்த அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த தைரியம் என்பது வாழ்க்கையில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி அடுத்த கட்டம் கொண்டு போகும். பயம் என்பது எப்படி அப்படின்னா, இந்த பய உணர்வு மட்டும்தான் உங்களை ஞானம் அடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்று என்னால் 100% தெளிவாக கூற முடியும். யாருக்கு இந்த ஞானம் கிடைக்கும், யாருக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், யார் வந்து மிக உயர்ந்த நிலைகளுக்கு போவாங்க, இதையெல்லாம் கடந்து யார் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வாங்க, யார் நிம்மதியாக இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தைரியமான மனநிலையில் விவேகத்துடன் செயல்படுபவர்கள். அதாவது விவேகம்னா என்ன அப்படின்னா, புத்தியை பயன்படுத்தி அதில் தைரியத்துடன் நாம் செயல்படும் போது 100% வந்து பார்த்திங்கன்னா ஞானமும் சித்திக்கும். அதுபோக இந்த வாழ்க்கையை பற்றிய பல்வேறு விதமான புரிதல்களும் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். அந்த வகையில் பார்க்கும்போது தைரியம் எப்படிப்பா என் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டம் என்னை கொண்டு போகுது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வருது. கண்டிப்பாக அந்த தைரியமான சூழ்நிலையில் தைரியமான முடிவு எடுத்தால் அது பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ரிஸ்க் எடுக்கலாமாங்க அப்படின்னு வந்து கேட்டால், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிங்க அப்படின்னு முட்டாள்தனமான ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடாது. கால்குலேட்டிவ் ரிஸ்க்ஸ் வந்து நீ எடுக்கணும். அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் என்பது அவசியமாக தேவைப்படுகின்றது. சாக துணிபவனுக்கு தான் ஞானம் கிடைக்கும் என்பதை போல, தைரியமாக பேசுபவனுக்கு, தைரியமாக செயல்படுபவனுக்கு, தைரியமாக சிந்திப்பவனுக்கு, தைரியமாக சமுதாய சட்ட திட்டங்களை கடந்து சிந்திக்க தொடங்குபவனுக்கு மட்டும்தான் அந்த தைரியமானது ஞான புரிதலையும் கொடுத்து அதை கடந்த நிலையில் அவனை பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கு கொண்டு போகுது. இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். இப்போ நான் ஆஸ்திரேலியா மண்ணில் இருக்கேன், சிட்னியில் இருக்கேன். இந்த ஏரியா எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஏரியா. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய ஏரியா பழக்கம் இல்லாத ஏரியானா என்ன, நான் அடிக்கடி வராத ஏரியா, புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த வீடியோ பேசும்போது என்னுடைய தைரியம் தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த வீடியோ வந்து பேச வைக்கிது. இப்போ நான் வீடியோ பேசும்போது யாராவது போலீஸ்காரங்க வந்துருவாங்களோ, இந்த பக்கம் இருந்து யாராவது திருடங்க வந்துருவாங்களோ, பின்னாடி வந்து ஏதாவது டூ வீலர் வந்து ஏற்றிடுமோ, இல்லை அந்த சைடுலேருந்து கார் ஏதாவது வந்து ஏற்றிடுமோ, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது சண்டைக்கு வந்துருவாங்களோ, இல்லை வேற ஏதாவது ஒரு நாய் வந்து நம்மளை கடிச்சிருமோன்ற இந்த எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஓடும். இது வந்து சகஜமான குணம். மைண்டு வந்து உங்களை அலர்ட் பண்ணுது. மைண்டு வந்து இப்படி அலர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தைரியமாக உங்கள் மைண்டுக்கு பதில் கொடுத்து ஆஃப் பண்ண தேன. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னால் எப்படி இவ்வளோ தைரியமாக பேச முடியுது, யாராவது பார்த்தாலும் சரி, போலீஸ் வந்தாலும் சரி, இல்லை ஒரு நாய் வந்து கடிக்க வந்தாலும் சரி, இல்லாட்டினா ஏதோ ஒரு கார் வந்து என்னை ஏற்ற வந்தாலும் சரி, இல்லை ஒரு பைக் வந்தாலும் சரி, நான் எப்படி என் மைண்டை வந்து நான் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னா, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது எனக்கு. நெகட்டிவாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அந்த பக்குவமும் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு நான் 100% நம்புறேன். அப்போ நான் இந்த தைரியத்தோடு இருக்கும்போது என்னாகும், போலீஸ்காரங்க வந்தாலும் பேசி சமாளிச்சிருவேன், கேஷுவலாக பேசுவேன். அந்த தைரியம் மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக ஸ்டெபிலிட்டியோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைரியம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விடைகளை உங்களுக்கு கொடுத்து விடுகிறது. அதை கடந்த நிலையில் உங்கள் பய உணர்வு மட்டும்தான், இப்போ இவங்க வந்து இதை பண்ணிடுவாங்களோ, அவங்க வந்து அதை பண்ணிடுவாங்களோ, இவங்க வந்து என்னை அடிச்சிருவாங்களோ, கார் வந்து மோதிருமோ, இந்த பய உணர்வு இருக்கும்போது அந்த பயத்துக்கு நான் ஆட்பட்டுட்டேன் அப்படின்னா
அந்த பயம் என்னை ஆட்கொண்டு விடுகிறது. அப்ப அந்த பயம் என்னை ஆட்கொள்ளும் போது அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை அது ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், அப்புறம் படபடப்பு வரும், அப்புறம் ஆங்ஸைட்டி வரும், அப்புறம் பேனிக் அட்டாக் ஆகும், அப்புறம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகும். நான் பேச வர விஷயத்த ஸ்ட்ராங்கா தைரியமா பேச முடியாது. இவ்வளவுதாங்க. இதை நீங்க லைஃப்ல எல்லா சுச்சுவேஷனும் நீ அப்ளை பண்ணீங்கன்னா ஞானம் என்னன்றது புரிஞ்சிடும். நம்ம ஊரு, நம்ம ஏரியா, நம்ம ரோட்ல நம்மளால தைரியமா நடந்து போக முடியல, நம்ம இடம், நம்ம வீடு, நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட்ல ஏதேதோ தாட்ஸ் ஓடி பயத்தை ஏற்படுத்தி நம்ம ஒரு பெட்ல படுத்திருக்கும் போது கூட தைரியம் வேணும்ன்ற. அது என்னங்க பெட்ல படுக்கும் போது என்னங்க தைரியம்? உங்க மனம் தேவையற்ற எண்ணங்களை எழுப்பும் போது அது பய உணர்வை தூண்டும். பய உணர்வை தூண்டும் போது இப்ப நீங்க லெஃப்ட் படுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பய உணர்வுல ரைட் திரும்பணும்னு கூட உங்களுக்கு தோணாது, பதட்டம் படபடப்புலயே இருப்பீங்க. பல பேர் இப்படியே தான் உங்க மைண்ட் செட்டுக்குள்ளேயே ஒரு ஜெயிலை கிரியேட் பண்ணி அந்த ஜெயிலுக்குள்ள உங்களுக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பேருக்கு வேணா வீட்டுல இருக்கலாம், நீங்க நாட்டுல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களது மனநிலை இன்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறைக்குள் தான் இருக்கிறது. யூ ஆர் இன் த ஜெயில், கீப் இட் இன் மைண்ட். அப்ப அந்த சிறைக்குள் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் எப்ப வெளியே வரும் அப்படின்னா தைரியமாக சிந்திக்கும் போது. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு தவறும் பண்ணல, நியாயமா போறேன். இந்த தைரியம் எப்ப வரும்னா அந்த ஹானஸ்டி இருந்தா மட்டும்தாங்க வரும், எத்திக்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க வரும். இல்லை அவ்வளோ சீக்கிரம் தைரியம் வராது. பொய் சொல்பவன், தேவையில்லாத விஷயங்களுக்கு பிறரை காயப்படுத்துவன், சீப்பான எண்ணங்களை வைத்திருப்பவன், இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தைரியம் வராது. அவர்கள் தைரியம் போல தெரிந்தாலும், தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் அதுக்கு பேர் தைரியம் இல்லை. அதற்கு பேர் என்ன அப்படின்னா சில்லி ஆக்டிவிட்டி, அதாவது சில்லறத்தனமான புத்தின்னு அர்த்தம். ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தைரியம் அது தைரியம் அல்ல, நெகட்டிவ் திங். பாசிட்டிவான விஷயங்களுக்கு நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நினைத்து பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குங்க. ஸோ முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த தைரியத்தை வளர்த்துங்க. என்ன வெட்டிடுவானுங்களா, என்ன குத்திடுவானுங்களா, என்ன கொலை பண்ணிடுவானுங்களா அப்படின்ற தைரியம் இருக்கணும். அப்படியே வெட்டப்பட்டாலும் குத்தப்பட்டாலும் கொலை செய்யப்பட்டாலும் அது இறைவனின் அனுகிரகத்தால் தான் நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த மனப்பக்குவத்தெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கல அப்படின்னா வரவன் போகிறவனுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. ரோட்டில் ஒரு நாய் போனால் பயப்படுவீங்க, ஒரு கார் போனால் பயப்படுவீங்க, ஒரு பறவை பறந்து போனால் பயப்படுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது ட்ராமாவே மாறிடும். அதனால தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையும் எந்த நாட்டிலையும் எந்த ஸ்டேட்லையும் உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னா செத்து போயிடுவோமோன்ற பயம், அவ்வளோதாங்க. இன்னைக்கு ஒரே டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஃபைனஸ்ட் டிப்ஸாக நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, செத்து போனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறக்கு நான் செத்தாவது போகிறேன், நிம்மதியாவது இருப்பேன் அப்படின்ற அந்த தன்மைக்கு நீங்கள் வரும்போது அந்த தைரியம் வந்து விடுகிறது. நம்ம சூசைட் பண்ணிட்டு சாகலைங்க, விதியின் காரணமாக கொல்லப்படுகிறோம், இல்லை விதியின் காரணமாக உயிர் போகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சாக துணிந்தவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, சாக துணிந்தவன் வாழ்வில் அனைத்தையும் பெற்று விடுகிறான். அப்போ மரணத்தை வெல்லணும் அப்படின்னா முதல்ல மரணத்திற்கு பயப்படக்கூடாது. மரணம் வா, என்னை தொடு, முடிஞ்சா தொடு அப்படின்ற அந்த தைரியத்துடன் நீங்கள் இருக்கும்போது வாழ்வில் அனைத்தையும் பெற்று விடுகிறீர்கள். தைரியம் மட்டும்தான் அனைத்திற்கும் உண்டான மந்திரச்சாவி. நன்றி, வணக்கம்.